நீங்க என்ன சொல்றீங்க, நான் வந்து அரசியலுக்குள்ள போக விரும்பல, பட் இதனுடைய தொன்மையை நான் சொல்றதுக்காக வர ஹிந்துயிசம் சொல்றேன். ஹிந்துயிசம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, நான் பாராட்டுறேன் இல்லைன்னு சொல்ல. அதற்கு முன்னாடி இருந்த சைவம் சமயம் இருக்கு. சைவம் சமயம் எங்க இருந்து வந்தது? குமரி காண்டத்துல கொல்லா நெறியிலிருந்து வந்தது. இன்னைக்கு நீங்க உருவ வழிபாடு இன்னைக்கு வணங்குறீங்க, அன்னைக்கே ஒளியை வணங்கியவர்கள் என்ன என்ன என் முப்பாட்டன் என் ஆதியில இருக்கக்கூடிய சொந்தக்காரன் பாட்டன் பூட்டம் பூரா ஒளியை வணங்கி இன்னைக்கு அதுதானே வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதனால அததான் சுத்த சன்மார்க்க நெறிமுறை நெறியா வந்து கொடுக்குறாரு. சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்ன? இதை இதுக்கு பேரே சுத்த ஞானம்ங்கிறார். சுத்த ஞானம்னா என்ன? அதை அவன் சீரமைத்து கொடுக்குறாரு. ஒளியை வணங்கு, ஒளிதான் இன்டெலிஜென்ஸ், அதுதான் வந்து அல்டிமேட் இன்டெலிஜென்ஸ், அதுதான் சுப்ரீம் பவர், அதைத்தான் நீ போட்டான் நீங்க கண்டுபிடிச்சீங்க. எங்க ஆளுங்க அன்னைக்கே கண்டுபிடிச்சு அருட்பெருஞ்சோதின்னு வச்சா இன்னைக்கு நீ போட்டான் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ற? இருக்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ற, அவ்வளவுதானே. ஆனா எங்க ஆளுங்க அன்னைக்கே சித்தாதி சித்தன் அனைத்தையும் கண்டுபிடித்து வைத்து விட்டு சென்று விட்டான். எனக்கு இன்னும் சில சில கோபம்லாம் இருக்குது இந்த மக்கள் மேல. என்ன கோபம் அப்படின்னா, சித்தர் என் தாத்தன் பாட்டன் பூட்டம் பூரா வேறு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து பயிற்சி பண்ணி ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காக பத்திரிகிரியா சொல்ற மாதிரி அத்தனையும் உள்ளடக்கி அத்தனை பயிற்சிகளையும் பண்ணி 30-40 வருஷம் பண்ணி அத்தனை நிலை அடைஞ்சவங்களோட ஜீவசமாதி பூரா சுடுகாட்டுல இருக்குது. நீ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா என்ன வைப்ரேஷன் இருக்கும்? அந்த இடத்துக்கு போனாவே எத்தனை பேரோட கர்ம வினைகள் அழியும், பல ஜீவசமாதிகள் சீரமைக்க முடியாம இருக்குது. எனக்கு எல்லாம் அதுல ஒரு ஆதங்கம் இருக்கு. தமிழ்நாடு அரசு கிட்ட இது ஒரு வேண்டுதலாவே வைக்கிறேன். வாய்ப்பு இருக்கும்போது கோவில்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல பல ஜீவசமாதிகளுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா ஜீவசமாதியில இருக்கக்கூடிய ஆற்றல் மாதிரி உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. நீங்க கோயில்கள் கட்டப்பட்டதே ஜீவசமாதிகளுக்கு மேலதான் நீங்க பல கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மீனாட்சி அம்மன் தான் உங்களுக்கு தெரியும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள எத்தனை ஜீவசமாதி இருக்குன்றது சித்திர வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். திருப்பதி மலை தான் உங்களுக்கு தெரியும். திருப்பதி மலைக்கு கீழே எவ்வளவு பெரிய ஜீவசமாதி இருக்குன்றது சித்திர வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க எதை தேடி போவீங்க? மற்ற விஷயத்துல இருக்கிறவங்க எதை தேடி போவீங்க? பவர் எங்க இருக்குன்றத பார்த்து அங்க போய் கோயில் கட்டுவீங்க, மற்ற விஷயங்களை சர்ச்சோ மாஸ்கோ வந்து கட்டுறீங்க. நம்ம நம்ம தமிழ் மரபினர் தமிழ் சித்தாதி சித்தன் என்ன பண்ண அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல வைப்ரேஷன் எடுத்து கொண்டு வந்தான். அதான ஆற்றல், அதான பவர், அதை அதை இழுக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அவர்களுக்கு இருந்தது. பல சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் வந்து சீரமைக்கப்படாம இருக்கு, சுடுகாட்டுல இருக்கு, போறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு, வழி போறதுக்கு முடியாம இருக்கு. தோரணமலைன்னு ஒரு மலை வந்து இருக்குது, எங்கன்னா நம்ம திருநெல்வேலி போற இடத்துல வந்து இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர் பெருமான் வந்து அங்க இருந்த ஒரு அரசனுக்கு அப்பவே அகத்தியர் வாழ்ந்த காலத்துல மண்டே ஓபன் பண்ணி ஓபன் ஸ்கல் சர்ஜரி பண்றாரு. எப்படி பண்ணிருப்பாரு அவர் அந்த காலத்துல? என்ன இருந்தது ஓபன் பண்றாரு, அவருக்கு ஏதோ தலைவலியும் போறாரு, ஒரு அரசர் அரசர் போறாரு ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி மறுபடியும் பச்சலை வச்சு மறுபடியும் வந்து இது பண்றதுக்கு முன்னாடி அங்க வந்து அவரோட மூளையில வந்து ஒரு தேரை உட்காந்துருக்குது. அப்ப வந்து இவரோட அகத்தியரோட சீடர் வந்து தண்ணியில தட்டுறாரு, தண்ணியை பார்த்தோன்னு தேரை ஜம்ப் பண்ணிருச்சு, மூளை பிஞ்சு போகாம மறுபடியும் அதை வந்து ரெடி பண்றாரு, உயிரோட மறுபடியும் எழுந்து வரா. இது கதையெல்லாம் கிடையாது, உண்மை, சத்தியமான உண்மை, நடந்த விஷயம், பார்த்த சாட்சிகள் இருக்கு. அப்படிப்பட்ட தோரண மலையில அகத்தியர் வாழ்ந்த மலையில தேரையரோட ஜீவசமாதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் ஏதோ ஓரளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி பணம் இல்லை யாருக்கிட்டையும், அதுதான் உண்மை. பணம் வச்சிருக்கிறவங்க யாரும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர்றது கிடையாது. கொஞ்சம் பணம் நிறைய பொறுப்பு இது இருந்தது அப்படின்னா பல சித்தர் பெருமக்களோட அருளாற்றலை வெளியில கொண்டு வந்தாலும் சித்தர் பெருமக்களோட அருளாற்றல் வந்து அவங்க மனம் குளிர்ந்துருச்சுன்னா போதும். அவங்க மனம் குளிர்ந்துருச்சுன்னா போதும், எல்லாரும் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற தன்மைக்கு வந்துட்டாங்கன்னா போய் அவங்களோட அருளாற்றலை நம்மளோட தமிழகத்தை எங்கேயோ தூக்கி கொண்டு போய் உலகால செய்து விடும். இதனாலதான் வந்து ஆள போறான் தமிழ்னு சொல்லி நம்மளோட இவரு ஏஆர் ரஹ்மானே பாட்டு அமைக்கிற சும்மாலாம் அவர் பாட்டெல்லாம் போல உணர்ந்து தெளிந்துதான் போட்டிருக்கிறார். இவர் அகத்தியர், இது அகத்தியர்ன்ற இவர் நம்மளுடைய கோரக்கர் வந்து ஒரு சந்திர ரேகையில கோரக்கர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் குரு எனக்கு சொன்னதை நான் உலகிற்கு சொன்னேன். என்ன சொல்றாரு? 18 சித்தர்களின் பரிபூரண அருள் பெற்ற ஒருவன் தென் திசையில் வியாபித்து திட சித்தத்தோடு பார்க்க தெரியும். அவனை பார்த்தாலே தெரியும் ஒரு ஸ்பெஷல் பீஸ்ன்னு தெரியும். பூமியில் உள்ள மாய விகாரங்களை நீக்கி, பூமியில் உள்ள மாயத்தை தான் முதல்ல விளக்குவான, மாயினா என்னன்றது புட்டு புட்டு வைப்பான. ஒளிபோல் உலகத்தில் உள்ளவர்களை திரட்டி சேர்த்து, அவனுடைய அவன் உலகத்தில் உள்ள மக்களை திரட்டுறது அவ்வளவு வேகமா இருக்குமா? மன்னன் என ஒருவன் உலகாழ்வான்னு எழுதியிருக்கிறார். அப்ப இந்த சித்தர் பெருமக்களோட அருளாற்றல் கிடைத்து உலக ஆள போறது தமிழன் தான், அதுல எந்த வித மாற்றம் கிடையாது. உலக ஆண்டு நம்ம என்ன 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, நான் தான் பெருசு, நான் தான் கெத்துன்றதுக்காக கிடையாது.
இந்த தமிழ் நெறி, சித்தர் நெறி, கருணை நெறி, மெயினா வந்து கருணை நெறி, எல்லாம் என் உயிர் தான், எல்லாமே என்னுடைய என்னுடைய மக்கள் தான்ற உயிர் நேயம் வரும்போது உலகத்துல இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், தம்பம், தர்ப்பம், ஈருசை, அசூயை, சுருக்கமா சொல்லணும்னா ஆணவம், கண்மம், மாயை, இது மூன்றும் இல்லாமல் அழிந்து விடும். அழிந்து விட்டது என்றால் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வந்துடும். அது வந்துருச்சுன்னா இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அனைத்து மக்களுக்கும் சரிசமமாய் போய் சேரும். சந்தோஷம், நம்ம எதுக்கு வாழ்றோம்? ஹாப்பியா வாழ்றதுக்கு தானே. பணம் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் நீ ஹாப்பியா வாழ்றோம், பணம் இல்லாதவன் எங்க ஹாப்பியா வாழ்றான்? அப்ப அந்த பணம்ன்ற அந்த விஷயத்தை கடந்து உயிர் நேயம், ஃபர்ஸ்ட் மனித நேயம், அப்புறம் உயிர் நேயம் வந்துருச்சுன்னா அனைத்தையும் நின்று விடணும்.